ஹலோ எவ்வரிவான் வெல்கம் டு சென்னை ட்ரீம் இன்ஸ்டியூட் ஸோ இன்னைக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நம்ம பார்த்துலாம் எயிட்டீன் செப்டம்பர் ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நியூஸ் ஆர்டிக்கல் இன்னைக்கு அதாவது நேற்றுக்கு நமக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்க போகுது அதோட அஜெண்டா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஸோ மீட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு என்னென்ன டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ இதெல்லாம் தான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணது கரெக்டாக இந்த மாதிரி கோவிட் ரிலேடட் அசென்ஷியல்ஸ்க்கு டாக்ஸ் ரிலீஃப் அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா தென் ஜிஎஸ்டி ஃபார் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் தென் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா இல்லையான்றது ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் கோவிட் ரிலேட்டட் எசென்ஷியல்ஸ்க்கான அந்த டேக்ஸ் கன்செஷன் அது நமக்கு மெடிசின்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க லைக் கோவிட் ரிலேட்டட் மெடிசன்ஸ் இருக்குது இல்லையா ரெம்டெசிவிர் ஆம்ஃபோட்டேரிசின் பி இந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கான அந்த கன்செஷனல் ரேட்டை நமக்கு டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பட் இந்த முன்னாடியே பார்த்த மாதிரி ஆக்ஸிஜன் வென்டிலேட்டர்ஸ் இல்லை கான்சன்ட்ரேட்டர்ஸ் இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் ரிலேட்டட் கோவிட் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ்க்கான இதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலை ஸோ அது வந்து நமக்கு செப்டம்பர் தேர்ட்டியோடு வந்து முடிஞ்சிடும் ஓகே ஸோ இந்த மெடிசின்ஸ்கெல்லாம் நமக்கு டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த டேக்ஸ் கன்செஷன் ரேட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ஃபார் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் ஜொமேட்டோ இருந்து ஆர்டர் பண்ணுறோம்ல ஸோ அவங்களே வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி ரெமிட் பண்ணுற மாதிரியான இது வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் ஹோட்டல்ஸில் வந்து ஜிஎஸ்டி போடாமல் டிரெக்டாக நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்தந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி இருக்கு இல்லையா அவங்களே வந்துட்டு ஜிஎஸ்டியோடு கலெக்ட் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணணும் இதுதான் வந்து இப்போ நியூ ஒரு ரூல் இது இதனால் நமக்கு கன்சியூமர்ஸ்க்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா அப்படி எல்லாம் கிடையாது லைக் இது வந்து ஒரு நியூ டேக்ஸ் எல்லாம் கிடையாது சும்மா நமக்கு ஹோட்டல்ஸ் இது வரைக்கும் கட்டிகிட்டு இருந்ததா அந்த ஜாபை அப்படியே டெலிவரி ஆப்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அந்த டேக்ஸ் கலெக்ஷன் வந்து டெலிவரி ஆப்ஸ் கையில் வருது ஓகே நெக்ஸ்ட் இப்போக்குள்ளே பெட்ரோல் அண்ட் டீசல் ஜிஎஸ்டி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது வராது அப்படின்ட்டு பட் டிஸ்கஷனில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இப்போக்குள்ளே இந்த ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் நமக்கே தெரியும் ஜிஎஸ்டி போட்டால் நமக்கு பெட்ரோல் அண்ட் டீசல்லேருந்து கிடைக்கக்கூடிய ரெவன்யூ ஸ்டேட்டுக்கும் சரி சென்டருக்கும் சரி மிகப்பெரிய ரெவென்யூ அதுக்கு வருது ஸோ அது பாதிக்கப்படும் அதனால் இப்போக்குள்ளே அந்த விஷயத்தில் டிசைட் பண்ண மாட்டாங்கன்றது நமக்கே தெரியும் ஸோ அதே மாதிரி பண்ணலை நெக்ஸ்ட்டு இந்த பிரிக் கேர்ன்ஸ் குட்கா பான் மசாலா இந்த செக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய சொல்லியிருந்தேன் டிரெக்டாக ப்ரொடக்ஷன் இதில் இருந்து நமக்கு டேக்ஸ் பண்ணணும் அவுட்புட் பேஸில் டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அதில் நமக்கு இந்த பிரிக் கேள்ஸ் இருக்கு இல்லையா இந்த செக்டாருக்கு மட்டும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க குட்கா பான் மசாலா செக்டார்ஸ் பற்றி பேசலை ஓகே ஸோ இது வந்து இப்போ டிசைட் பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் எக்ஸ்டென்ஷன் நமக்கு டூ தௌசண்ட் செவன்டீன் டூ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா அது வந்து வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு இப்போ மினிஸ்டர் சொன்னது இல்லை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ தான் டெட்லைன் ஸோ அதில் இந்த காம்பன்சேஷன் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எக்ஸ்டென்ட் பண்ணுறதா எந்த ஒரு அஷ்யூரன்ஸுமே அவங்க கொடுக்கல இப்போ நடந்து முடிஞ்ச ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் ஓகே ஸோ அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபார் ஃபுட்வேர் அண்ட் கவர்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் பெர்சென்டில் இருந்ததை இப்போ டுவெல் பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுட்வேர் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு கீழே இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டியில் இருக்குது ஸோ அது வந்து டுவெல் பர்சன்ட்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து அவங்களே கோரிக்கை வச்சது அந்தந்த மேனுஃபேக்சரர்ஸ் அந்தந்த ட்ரேடர்ஸே வந்து கோரிக்கை வச்சது ஸோ ஃபைவ் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி ப டுவெல் சாரி டுவெல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இது வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஜேன்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஓகே ஸோ இதுதான் அந்த நியூஸ் இருந்த ஷார்ட் அண்ட் கிறிஸ்புன்னு பார்த்துக்கலாம் ஸோ கன்செஷ்னல் டேக்ஸ் ரேட் நான் சொன்ன மாதிரி மெடிசன்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டில் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் அகேன் இந்த மாதிரி மஸ்குலர் எய்ட்ரோஃபி ட்ரக்ஸ் ரொம்ப காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி எக்ஸாம் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் இம்போர்ட் ஆஃப் லீஸ்ட் ஏர்க்ராஃப்ட் எக்ஸெம்டட் ஃப்ரம் ஐஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி உங்களுக்கே தெரியும் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுலேருந்து எக்ஸிமிஷன் இந்த லீஸ்ட் ஏர்கிராஃப்ட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து இல்லாமல் அந்தந்த டெலிவரி ஆப்ஸே ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறது இப்போ இனிமேல் வந்துடும் அண்ட் டேக்ஸ் ஆன் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கேர்னல்ஸ் ஃபார் ஐசிடிஎஸ் ஸ்கீம் ஐசிடிஎஸ் ஸ்கீம்னா ஒன்றும் இல்லை நமக்கு தெரியும் இன்டக்ரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு மால் நியூட்ரிஷனை ஃபைட் பண்ண மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அந்த குழந்தைகளோட நியூக்ளியர் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கேர்னல்ஸ் வந்து பண்ணுவாங்க யூஸ்வலாக நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வந்து அவங்க மாற்றுறது ஸோ எக்ஸ்ட்ராவாக மைக்ரோ எல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப சத்துள்ள உணவாக குழந்தைகளுக்கு கொடுக்குறது ஸோ அதில் இருக்கிற டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க எயிட்டீன் பர்சன்ட் முன்னாடி இருந்தது இப்போ ஃபைவ் பர்சன்ட்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி கேன்சர் ரிலேட்டட் ட்ரக் கேட்ருடா அப்படிங்கிற ட்ரக்கோட ஜிஎஸ்டியும் டுவெல் டுவெல் பர்சன்ட் இருந்திருக்கு இதை வந்து இப்போ ஃபைவ் பர்சன்ட்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மெடிசனல் ஐட்டம்ஸ் அண்ட் இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கேனல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சைல்ட் டெவலப்மெண்ட் பொறுத்த ஒரு விஷயம் அதில் வந்து நமக்கு டேக்ஸ் குறைச்சிருக்காங்க அண்ட் ஃபுட்வேர் அண்ட் கவர்மெண்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் ஐட்டம் பாருங்கள் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இது வந்து இப்போ ரீசெண்டாக இந்த பர்டிகுலர் என்ஜி இது வந்து ஒரு என்ஜிஓ இட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஓகே இந்த என்ஜிஓ வந்து இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லைக் ரொம்ப ரொம்ப டெமோக்ரட்டிக்காக நடந்துக்காமல் ரொம்ப ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி யார் என்ன எதிர்த்து பேசினாலோ இல்லை ஒரு அவங்களோட டிசென்ட்டை வந்து வெளிப்படுத்தினாலோ அது வந்து ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே அவங்களோட ஃப்ரீடமை வந்து கர்வ் பண்ணுறாங்க அவங்களோட ரைட்ஸ் வந்து க எக்ஸசைஸ் பண்ண விடாமல் கர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்டர்நேஷ்னல் ஸோ இவங்கள பற்றி பார்த்துடலாம் ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ நியூயார்க் அட் ஃபஸ்ட் அங்கே தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரீச் ஆயிருக்கு இதோட மேஜர் ஒர்க் என்னென்னு பாருங்கள் இட் கண்டக்ட்ஸ் ரிசர்ச் அண்ட் அட்வொகேசி ஆன் ஹியூமன் ரைட்ஸ் ஸோ ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தப்பட்டதில் வந்து ரிசர்ச்சும் சரி அட்வொகேஸும் சரி இது வந்து பண்ணும் அண்ட் ஆல்சோ இதோட மேஜர் டியூட்டி எதெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்கள் இட் ப்ரெஷர்ஸ் கவர்மெண்ட்ஸ் பாலிசி மேக்கர்ஸ் கம்பெனிஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஹியூமன் ரைட்ஸ் அப்யூசர்ஸ் டு ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரமோட் ஹியூமன் ரைட்ஸ் ஸோ இவங்களோட மேஜர் பேரிலே தெரிஞ்சிருச்சு ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைக்காக போராடுறவங்க அது வந்து கவர்மெண்ட் மீறதா இருக்கட்டும் இல்லைனா பாலிசி மேக்கர்ஸ் மீறுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு கார்பரேட்டாக ஒரு கம்பெனிஸ் மீறதா இருக்கட்டும் இல்லை ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணுறதா இருக்கட்டும் அதை வந்து இவங்க தட்டி கேட்பாங்க ஓகே இதுதான் ஹியூமன் ரைட்ஸ் வாட்சோட டியூட்டி அண்ட் மேஜர்லி இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது யாரெல்லாம் பாருங்கள் ரெஃப்யூஜிஸ் சில்ட்ரன் மைக்ரன்ஸ் பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ் ஏன்னா இவங்கெல்லாம் தான் அவங்களோட ரைட்ஸ் என்னன்னே தெரியாமல் இருப்பாங்க அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு தான் ஒரு சப்போர்ட்டும் தேவைப்படும் ஏன்னா இவங்களை தான் நம்ம வல்னரபிள் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக இவங்களுக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் வெளியில இருந்து ஒரு சப்போர்ட்டும் தேவைப்படும் இவங்களோட மேஜர் ஃபோக்கஸ் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட டெவலப்மெண்ட் அண்ட் இவங்களோட ஹியூமன் ரைட்ஸ் தான் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் ரயில் கௌஷல் விகாஸ் யோஜனா இப்போ ரயில்வேஸ்ல ரீசெண்டாக நிறைய ஆர்கனைசேஷன்ஸை வந்து மர்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்ப ஓல்டாக இருந்த ஆர்கனைசேஷன்ஸை அபாலிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த ஒரு புது ஸ்கீமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரயில் கவுஷல் விகாஸ் யோஜனா ஸோ இதை பற்றி பார்த்துடலாம் ஸோ இதோட மேஜர் எய்ம் என்னன்னு பாருங்கள் ட்ரெயினிங் ஃபிஃப்டி தௌசண்ட் யூத் இன் தி ஏஜ் குரூப் ஆஃப் எயிட்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓவர் த்ரீ இயர்ஸ் ஸோ மூணு வருஷத்துக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிற யூத்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் யூத்தை வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள குவாலிட்டேட்டிவாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட எய்ம் ஸோ டு இம்பார்ட் ட்ரெயினிங் ஸ்கில் ஸ்கில்ஸ் டு த யூத் இன் வேரியஸ் ட்ரேட்ஸ் அந்த ட்ரேட்ஸில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் வெல்டர் மிஷினிஸ்ட் அண்ட் ஃபிட்டர் ஏன்னா இது ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கரெக்டாக ஸோ இவங்களுக்கான ட்ரெயினிங் ஒரு மூணு வருஷம் நடக்கக்கூடியது அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கீமில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் யூத் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதாகவும் இருக்காங்க ஸோ இது எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும் இல்லைனா ரயில்வே இன்ஃப்ரா இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் எஸ்சிஓ சம்மிட் உங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக நமக்கு எஸ்சிஓ சம்மிட் நடந்து முடிஞ்சிருச்சு ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இப்போ நடந்த மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னா லைக் கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் இருக்கிற கண்ட்ரீஸோட ஹெட்ஸ் நம்ம கண்ட்ரி எடுத்துக்கிட்டால் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஸோ இதுதான் இவங்க மீட் பண்ணுறது தான் கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இப்போது துஷான்பே தஜிகிஸ்தானோட கேபிட்டல் அங்கே நடந்திருக்கு அண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெம்பர்ஸ் எல்லாம் தெரியும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்தியா சைனா தென் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் ஓகே ஸோ இந்த ஒரு சமெட் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் வந்து நம்ம இந்தியாவும் இருக்கோம் சைனாவும் இருக்கும் அண்ட் பாகிஸ்தானும் இருக்கும் ஓகே அண்ட் அப்சர்வர் ஸ்டேட்ஸ் அண்ட் டயலாக் பார்ட்னர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ கண்ட்ரீஸ் இருக்கும் இது என்ன அப்சர்வர் ஸ்டேட்ஸ் அப்படின்னா லைக் இன் ஃபியூச்சர் இவங்க கூட இந்த ஆர்கனைசேஷனில் ஒரு ஃபுல் டைம் மெம்பராக ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்பெக்டஸ் தான் ஸோ மற்றபடி வந்து இவங்க இப்போதைக்கு நார்மலாக வந்து இப்போ நடக்கிற சம்மிட்ஸ் எல்லாம் அட் அட்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குது பட் ஃப்யூச்சரில் இவங்க இந்த ஆர்கனைசேஷனில் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அப்படி இருக்கையில் எஸ்சிஓவில் அப்சர்வர் ஸ்டேட்ஸ் யாரெல்லாம் பாருங்கள் ஆப்கானிஸ்தான் பெலரூஸ் ஈரான் அண்ட் மங்கோலியா ஓகே ஸோ இது போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்சர்வர் ஸ்டேட்ஸில் ஆப்கானிஸ்தான் இருக்குது அண்ட் ஆல்சோ இந்த தடவை அந்த பேலில் நடந்த எஸ்சிஓ சமிட்டில் நம்ம மேஜராக டிஸ்கஸ் பண்ணதும் ஆப்கானிஸ்தான் இஷ்யூ தான் ஆப்கானிஸ்தானு தாலிபான் டேக் ஓவர் பண்ணியிருக்கு ஸோ இது ரிலேட்டடான டெவலப்மெண்ட்ஸ் நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே ஆப்கானிஸ்தானுக்கு நெய்பர்ஸ் தான் கரெக்டாக ஏஷியன் கண்ட்ரீஸ் ஓகே டயலாக் பார்ட்னர் ஸ்டேட்டஸ் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் அர்மீனியா அசர்வேஜான் கம்போடியா நேபால் ஸ்ரீலங்கா அண்ட் டர்க்கி ஓகே ஸோ எஸ் இப்போ வந்து எஸ்இஓஓ சம்மிட்டில் ஆப்கானிஸ்தானோட சுச்சுவேஷன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ நம்ம பிரைம் மினிஸ்டரும் வந்து மேஜராக என்ன இன் இன்சிஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் அதாவது தலிபான் ரூலுக்கு வர்றது அங்கேருந்து அஃபிஷியல் ஃபார்மல் கவர்மெண்ட்டை வந்து ஹவுஸ் பண்ணிவிட்டு தலிபான் ரூலுக்கு கொண்டு வர்றது அண்ட் ஆல்சோ அது வந்து இன்க்ளூசிவ் இல்லை அப்படின்னு நம்ம ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இன்க்ளூசிவ் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆப்கானிஸ்தான் பீப்புளோ இல்லை விமனோ இந்த இல்லை அதர் ஆப்கான் மைனாரிட்டிஸோ தலிபான் அவங்க சொல்கிற கவர்மெண்ட்டில் கிடையாது முழுக்க முழுக்க இருக்கிறது தலிபான்ஸ் மட்டும்தான் ஸோ நம்ம ப்ரைம் மினிஸ்டர் இது இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஆப்கானிஸ்தானில் நடக்கக்கூடியது நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா அதனுடைய தா தாக்கம் இருக்கும் பாதிப்பு இருக்கும் அது நம்ம எக்கனாமிக் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும் இல்லைனா செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயும் நமக்கு ஆப்கானிஸ்தானோட தாக்கம் இருக்கும் ஆப்கானிஸ்தானில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளோட தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆப்கானிஸ்தானில் இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் இருக்கணும் அண்ட் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு டபிள்யூடிஓஸ் அக்ரிகல்ச்சர் பேக்ட் டில்டட் அகெயின்ஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இது வந்து நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து ரீசெண்டாக ஜி தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற குரூப்பிங் அவங்களோட மீட்டிங்கில் வர்ச்சுவலாக பங்கேற்று அதில் வந்து இந்த கமெண்ட் சொல்லியிருப்பாரு டப்ளியூடிஓவோட அக்ரிகல்ச்சர் அக்ரிமெண்ட் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு எதிராக இருக்குது டெவலப்டு கண்ட்ரீஸை சப்போர்ட் பண்ணுற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ நம்ம டப்ளியூடிஓனா என்ன அவங்க கொடுத்து அவங்க வச்சிருக்கிற அக்ரிகல்ச்சர் அக்ரிமெண்ட் என்ன அண்ட் இந்த ஜி தேர்ட்டி த்ரீ மீட்டிங் என்ன என்ன குரூப்பிங் அது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம்

இது மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் நமக்கு டப்ளியூடிஓ அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுது அண்ட் ஜிஏடிடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரேட் இன் குட்ஸ் அதாவது குட்ஸ் சம்மந்தப்பட்ட ட்ரேட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது பட் டபிள்யூடிஓ அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அது குட்ஸாக இருக்கட்டும் இல்லை சர்வீசஸாக இருக்கட்டும் இல்லை இப்போ கரண்ட்டாக இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் ஐபிஆர் ரிலேட்டடாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டப்ளியூடிஓவில் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தது ஜிஏடிடி நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அதுக்கப்புறம் உருகுவே ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் சுமார் ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் நடந்திருக்கும் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து நைன்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த அதில் எண்ட் ஆஃப் தி இயர் வந்து நமக்கு மாரகேஷ் அக்ரிமெண்ட் மொராக்கோவில் சைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு டபிள்யூடிஓ ஃபார்மேஷனுக்கு வழிவகுத்தது ஓகே உருகுவே ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் லெட் டு ஃபார்மேஷன் ஆஃப் டபிள்யூடிஓ ஓகே இது வந்து என்ன பண்ணுது ரூல்ஸ் ஆஃப் ட்ரேட் பிட்வீன் நேஷன்ஸ் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துக்கு வழிவகு வகுக்குது லைக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்முலேட் பண்ணி கொடுக்குது ஏன்னா ஒரு பொதுவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும்ல நீங்களும் ஃபாலோ பண்ணும் நானும் ஃபாலோ பண்ணும் இந்த கண்ட்ரிக்கும் ஓகேவாக இருக்கணும் இந்த கண்ட்ரிக்கும் ஓகேவாக இருக்கணும் அப்படி ஓகே அண்ட் மேஜராக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏர்லியராக இருந்தது ஒன்லி ஃபார் குட்ஸ் பட் இப்போ வந்து டப்ளியூடிஓடது எல்லாத்தையுமே கவர் பண்ணுது குட் சர்வீசஸ் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனிவா சுவிட்சர்லாண்டில் இருக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் மெம்பர் ஃபவுண்டிங் மெம்பர்னால் நம்ம கேட் ஆரம்பிக்கும் போதே இருந்திருக்கோம் ஸோ அதுலேருந்து நம்ம டபுள்யூடிவோக்கு மாறும்போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுலேயும் மெம்பராக இருந்திருக்கோம் ஸோ நம்ம ஃபவுண்டிங் மெம்பர் அப்படிங்கிறது கேட் இருந்த போதுலேருந்து நம்ம இருந்திருக்கோம் ஓகே இதுதான் டபிள்யூடிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ப்ரீஃப் நெக்ஸ்ட் அவங்களோட அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் இது என்ன அப்படின்னா எதற்காக அப்படின்னா நம்ம எல்லா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அதாவது உலக வகையில் நம்ம வந்து ட்ரேடை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ அப்போ எல்லாத்துக்குமே தனித்தனி அக்ரிமெண்ட் இருக்கு எல்லா நாடுகளும் எல்லா நாட்டுக்கும் அவங்களோட கண்ட்ரீஸை திறந்து விடணும் அவங்க வர்த்தகம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் மேஜர் டபிள்யூடிஓட எய்ம் ஸோ அப்படி தான் இந்த டு ரிமூவ் ட்ரேட் பேரியர்ஸ் ப்ரமோட்டிங் டிரான்ஸ்பெரண்ட் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அக்ரிகல்ச்சர் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வராங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் ட்ரேட் செய்யணும் அப்படிங்கிறப்போ அந்த கண்ட்ரி வந்து அலவ் பண்ணணும் வெளியிலேருந்து வர எக்ஸ்போர்ட்ஸை வந்து லைக் இம்போர்ட்டாக ட்ரேடு வந்து அலவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது அப்போ தான் வந்து டிரான்ஸ்பெரண்ட் மார்க்கெட் ஆக்சஸ் வந்து கிடைக்கும் அண்ட் ஆல்சோ எந்த ஒரு ட்ரேட் பேரியரும் இல்லாமல் சுமூகமாக எல்லா கண்ட்ரியும் எல்லா கண்ட்ரிலேயும் ட்ரேட் பண்ணுற சூழல் உருவாகும் அப்படிங்கிறது அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் இருக்குது ஒன்று வந்து டொமெஸ்டிக் சப்போர்ட் இன்னொன்று மார்க்கெட் ஆக்சஸ் இன்னொன்று எக்ஸ்போர்ட் சப்சிடி இப்போது டொமஸ்டிக் சப்போர்ட் அப்படிங்கிறது இதுதான் இந்த விஷயத்தில் தான் நம்ம இந்தியாவுக்கும் டபிள்யூடிஓக்கும் நிறைய டிஸ்பியூட் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் மற்ற கண்ட்ரிஸும் நம்ம இந்தியாவை வந்து அக்யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் சப்போர்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு சர்ட்டன் லிமிட்டோட தான் இருக்கணும் டொமஸ்டிக் சப்போர்ட்னா அந்த நாட்டோட இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா அது வந்து ஒரு சர்ட்டன் லிமிட்டோட தான் இருக்கட்டும் ஆனால் அதை தாண்டி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது இட்ஸ் கோயிங் அகேன்ஸ்ட் டபிள்யூடிஓஸ் ட்ரேட் பாலிசி கோயிங் அகெயின்ஸ்ட் டபிள்யூடிஓஸ் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு என்னென்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ்க்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுறாங்க லைக் அது வந்து மொனட்ரி பேசிஸ் மணி கொடுக்குறதா இருக்கட்டும் நமக்கு பிஎம் கிசான் இருக்குது தென் அதே மாதிரி ஃபார்மர்ஸோட ப்ரொடியூஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து மார்க்கெட் ஆக்சஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் தென் எம்எஸ்பி ப்ரொக்யூர் எம்எஸ்பியில் அவங்களே வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதா இருக்கட்டும் இப்படி நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ்க்கு நம்ம டொமெஸ்டிக் இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அப்போது எப்படி வெளியிலேருந்து வர ட்ரேடு டெவலப் ஆகும் வெளியிலேருந்து வர ப்ராடக்ட் எப்படி இங்கே வந்து ஃப்ளரிஷ் ஆகும் ஸோ அதனாலேயே நிறைய பேர் ஏன்னா இப்போ எம்எஸ்பியை வந்து மேஜராக டபிள்யூடிஓ வந்து அப்போஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் வந்து இப்படி டொமெஸ்டிக் ட்ரேடை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது மார்க்கெட் பி காம்படிட்டிவ் அப்படிங்கிறது மேஜர் பாயிண்ட்டாக இங்கே ஸோ நம்ம கவர்மெண்ட் இன்டர்வென்ச்சுன்னா இவங்க மார்க்கெட் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்கெட்டை டிஸ்டார்ட் பண்ணுது அதாவது சீர்குலைக்குது ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா வெளி இப்போது வந்து நம்ம கண்ட்ரி இருக்குது ஏன்னு வச்சுக்கோங்களேன் வெளியிலேருந்து பி கண்ட்ரி வந்து நம்ம ஏ கண்ட்ரியில் இருக்கிற ப்ராடக்டே வந்து பி வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் பண்ணி விட்றாங்க ஆனால் நம்ம கண்ட்ரியில் வந்து எம்எஸ்பி எம்எஸ்பி கொடுக்குறோம் அண்ட் சப்சிடி கொடுக்குறோம் பிடிஎஸ்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ட்ரெயின் சப்சிடி கிடைக்கிது இந்த மாதிரி நிறையா சப்சிடீஸில் வெளியிலேருந்து வர ப்ராடக்ட்டை விட நம்ம ஊர்லேயே வந்து விலை கம்மியாக கிடைக்கிது கரெக்டாக அப்போ வெளியிலேருந்து வர ப்ராடெக்டை யார் வாங்குவா ஸோ இதனாலயே வந்துட்டு நிறைய பேர் இவங்க வந்து இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ப்ரமோட் பண்ணுற ஐடியாவெலாம் இல்லை அப்புறம் இப்போ இந்த மாதிரி லோக்கல் பிளேயர்ஸ்க்கு சப்சிடீஸ் நிறையா கொடுத்து இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா எப்படி வந்து மார்க்கெட் காம்படிட்டிவாக இருக்கும் நாங்கள் எப்படி உள்ள வருது அப்படிங்கிறது இவங்களோட மேஜர் குவரியாக இருக்குது அண்ட் ஆல்சோ மார்க்கெட் ஆக்சஸ் முன்னாடி பார்த்துட்டோம் எக்ஸ்போர்ட் சப்சிடி எக்ஸ்போர்ட் சப்சிடிங்கிறது நம்ம பொருளை வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் நிறையா சப்போர்ட் பண்ணுது கரெக்டாக இப்போ ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட ப்ரொடியூசர் நம்ம கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுது டேக்ஸ் குறச்சி கொடுக்குது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு செலவாகிறத வந்து சப்சிடியாக திருப்பி கொடுக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுது இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து நம்ம ஓகே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்போ நம்மளோட இதை வந்து மற்ற கண்ட்ரியில் டம்ப் பண்ணுற மாதிரி தானே நம்ம வந்து மற்ற கண்ட்ரிலருந்து அவ்வளோவா வாங்க மாட்டேங்கிறோம் ஆனால் நம்ம பொருளை மட்டும் மற்ற கண்ட்ரியில் டம்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ புரியுதா கான்செப்டு ஸோ இதுதான் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து நமக்கு எகேன்ஸ்டாக டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு எகெயின்ஸ்டாக டபுள்யூடிஓ கம்ப்ளைண்ட் பண்ணுறது உங்கள் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் இருக்குது ஆனால் இந்தியா வந்து எதையுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல அவங்க ஃபார்மர்ஸ்க்கு இவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது எல்லாமே ஓகே அண்ட் இதுக்கு எகெயின்ஸ்டாக ஃபார்ம் பண்ணது தான் இந்த ஜி தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிறது ஸோ இந்த ஜி தேர்ட்டி த்ரீ குரூப்பிங்கில் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருப்பாங்க ஸோ இது பேரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஜி தேர்ட்டி த்ரீ ஆர் தி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா கொயாலிஜன் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருந்தது சுமார் ஒரு நாற்பத்தி எட்டு கண்ட்ரீஸ் இருக்குது ஃபார்ட்டி செவன் ஆர் ஃபார்ட்டி எயிட் அண்ட் ஆச்சு ஓகே ஸோ தெட் கோஆர்டினேட்டட் டியூரிங் த தோஹா ரவுண்ட் ஆஃப் டப்ளியூடிஓ நெகோசியேஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி இன் ரிகார்ட் டு அக்ரிகல்ச்சர் ஸோ டப்யூடிவோவில் தோஹா ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் நடக்கும்போது அக்ரிகல்ச்சருக்கு பேசணும் ஏன்னா இந்தியா மாதிரியே நிறைய டெவலப்பிங் கண்ட்ரிஸும் அதானே பண்ணுவாங்க அந்த அந்தந்த நாடு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அந்தந்த நாடோட ஃபார்மர்ஸை பார்க்கணும் அந்தந்த நாடோட அக்ரிகல்ச்சரை பாதுகாக்கணும் அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் ஃபார்மர்ஸ்க்கு இப்படி தானே ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுங்க இந்த ஜி தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிறது அண்ட் இதில் மேஜராக டாமினேட் பண்ணுறது நம்ம கண்ட்ரி தான் இந்தியா தான் ஓகே ஸோ இவங்க வந்து டபிள்யூடிஓவில் நீங்கள் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு பயஸ்டாக இருக்கீங்க கொஞ்சம் டெவலப்பிங் கண்ட்ரீஸோட சுச்சுவேஷனை கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் எல்லா ரூல்ஸுமே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ரூல்ஸுமே டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு சாதகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் இந்த ஜி தேர்ட்டி த்ரீ மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறது ஸோ உங்களுக்கு புரியுதா டப்யூடிஓஸ் அக்ரிகல்ச்சர் பேக் டில்டட் அகெய்ன்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு ஏன் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்கள் பிளான்ஸ் டு கட் மீத்தேன் எமிஷன்ஸ் யூஎஸ் வந்து இப்போ ரீசண்டாக அவங்களோட யூவர்ஸ் அண்ட் மேஜர் எக்கானமீஸ் ஒரு ஃபோரம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி நடந்திருக்கு யூரோப்பியன் யூனியனவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது அதில் யூஎஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் மீத்தேன் எமிஷனை வந்து பாதியாக குறைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம் ஐ மீன் பாதின்னு சொல்ல முடியாது பட் கட் பண்ண போகிறோம் மீத்தேன் எமிஷன்ஸை குறைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மீத்தேன் பற்றி பார்த்தோம்லாம் மீத்தேனும் க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சிஓ டூவோட விட மோர் பொட்டன்ட் எப்படின்னு பாருங்கள் எயிட்டி டைம்ஸ் மோர் பொட்டன் தென் சிஓ டூ சிஓ டூ விட ரொம்ப ரொம்ப கேப்பபிளான க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான் இந்த மீத்தேன் அப்படிங்கிறது சிஎஸ் த்ரீ ஐ திங்க் சிஎஸ் த்ரீ ஆர் ஃபோர் ஓகே ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் எமிஷன் வந்து நமக்கு நேச்சுரல் சோர்சஸ் மூலமாகவும் மீதி அறுபது சதவீதம் ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஹியூமன் இன்ட்யூஸ்டு சோர்சஸ் மூலமாகவும் மீத்தேன் வந்து நமக்கு அட்மாஸ்பியர்ல எமிட் ஆகுது ஓகே பாருங்க ஃபார்ட்டி பர்சன்ட் தான் நேச்சுரல் சிக்ஸ்டி பர்சன்ட் நம்மளால் வருது அண்ட் ஆல்சோ அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஹியூமன் சோர்ஸ் எதெல்லாம்னு பாத்தீங்கன்னா நம்மளே ஷாக்காயிருவோம் ரைஸ் அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் தென் லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் தென் பயோமாஸ் பேர்னிங் இது எல்லாமே நம்ம நேச்சுரல் ஏன்னா இதெல்லாமே கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா ஸோ ஒரு பக்கம் இவங்க வந்து இதுதான் சஸ்டெயினபிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்றாங்க இன்னொரு பக்கம் இதுவே நமக்கு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனாவும் வந்து நிற்கிது ஏன்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்தே இருந்தே வந்து நமக்கு நிறைய இந்த மீத்தேன் வந்து எமிட் ஆகுது அப்படின்னும் அண்ட் ஆல்சோ மோஸ்ட்லி இந்த கேட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்களும் வந்து அந்த கேட்டல்ஸும் வந்துட்டு நமக்கு லைஃப் ஸ்டாக் இருக்கிற லைஃப் ஸ்டாக்ல இருந்தும் நமக்கு மீத்தேன் வந்து நிறைய எமிட் ஆகுது அப்படிங்கிறதும் இந்த ஹியூமன் இண்டியூஸ் இதுலேயே வந்து நமக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்துடுது ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அண்ட் இந்தியா வந்து சோஃபார் நெட் ஜீரோ எமிஷனுக்கு இன்னும் கமிட் ஆகலை அப்படிங்கிறதும் யூஎஸ்ஸோட ஒரு சின்ன இதுவாக இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்டாக யூஎஸ் என் வாய் நமக்கு வந்திருந்தப்பையும் இதுதான் சொல்லியிருந்தாங்க ஏன் இண்டியா கமிட் ஆக மாட்டேங்கிறீங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நமக்கு நிறைய ப்ரயாரிட்டிஸ் இருக்குது நம்ம வந்து ரெனியூபல் எனர்ஜியில் இன்வெஸ்ட் இருக்கோம் அதில் வந்து டார்கெட் ஃபோர் ஃபிஃப்டி ஜிகா வாட் வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம் ஓகே ஸோ மோ ஒன் ஆஃப் த போர்ட்டன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் இன்ஃபேக்ட் எயிட்டி டைம்ஸ் மோர் பொட்டன் தன் சி ஓ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபேக்ட் ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சி யூ ஒன் மண்டே